Dear students, அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நிறையா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாட்டெலாம் சொல்லி தருவோம். நாங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கிறப்பெல்லாம் அதுதான் இப்போ பெருசாக மைண்ட் மேப் அப்படின்னு சொல்கிறா. லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறா. ஃப்ளோ சார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறா. அப்போ ஒரு பெருசாக வரக்கூடிய ஒரு தகவலை எல்லாத்தையும் ஒரு லிங்காக கொடுத்து அப்படியே சொன்னோன்னா நிறையா வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட மெமரி நினைவாற்றல் என்பது அதிகரிப்பதற்கு இத்தகைய பாடல்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதில் ஒரு குட்டி பாட்டு, நாங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்களுக்கு சத்யதாஸ் சார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டானது இப்பொழுது சில அறிவியல் இயக்கங்களிலும் இந்த பாடல் பாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் அந்த ஒரு குட்டி பாட்டை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பெரியவாளுக்கு ஞாபகம் இருக்கும், சில ஸ்கூலில் இது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இன்னும் சில ஸ்கூல் சிஸ்டத்தில் நடுநிலை பள்ளிகள், பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியில் நான் பயின்றவன், அந்த பள்ளிகளிலே ட்ரெடிஷ்னலாக சில பள்ளிகளில் இந்த பாடல்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு பாட்டு ஒன்றையும். ஸோ இதெல்லாம் ஹெல்ப்ஸ் டு என்ஹான்ஸ் தி மெமரி, நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு இதை போன்ற பாடல்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஏதாவது ஒன்று ஞாபகம் வரதான் உங்களுக்கு பாடி விடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இல்லாத வாழ்க்கை, இந்த பெட்டியை தெரியுமா, இந்த பெட்டியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். இந்த ரொட்டியை தெரியுமா, இந்த ரொட்டியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த எலியை தெரியுமா, இந்த எலியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியும் இதுதான் இதுதான். இந்த புனையை தெரியுமா, இந்த புனையை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியனை, திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையும் இதுதான் இதுதான். உடனே இந்த நாயை தெரியுமா, இந்த நாயை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியனை, கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயும் இதுதான் இதுதான். இந்த பசுவை தெரியுமா, இந்த பசுவை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவும் இதுதான் இதுதான். அதான் இந்த பசுவை தெரியுமா, இந்த பசுவை தெரியுமாக வரும். அதுக்கப்புறம் எடுத்துனா இந்த பாலை தெரியுமா, இந்த பாலை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவிடம் கறந்த பாலும் இதுதான் இதுதான். அப்புறம் இந்த பாப்பாவை தெரியுமா, இந்த பாப்பாவை தெரியுமா, நான் பாப்பா இல்லடா பீப்பா, இந்த பீப்பாவை தெரியுமா, இந்த பீப்பாவை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவிடம் கறந்த நல்ல பாலை குடித்த பீப்பா இதுதான் இதுதான் அப்படின்னு ரொம்ப பெருசா. அப்ப இதுமாரி கோஜென்டா நம்ம சொல்லிண்டே வர சமயத்துல நம்மளோட நினைவாற்றல் என்பது மிக சிறப்பாக அதிகரிக்கும். அதனால திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. சின்ன பாட்டு தான், ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டியை தெரியுமா, இந்த பெட்டியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். இந்த ரொட்டியை தெரியுமா, இந்த ரொட்டியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த எலியை தெரியுமா, இந்த எலியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியும் இதுதான் இதுதான். இந்த புனையை தெரியுமா, இந்த புனையை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையும் இதுதான் இதுதான். இந்த நாயை தெரியுமா, இந்த நாயை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியனை, கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயும் இதுதான் இதுதான். இந்த பசுவை தெரியுமா, இந்த பசுவை தெரியுமா,
முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற இளையனை கொன்று தின்ற பூனையை உதைத்திட்ட திருடி தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவும் இதுதான் இதுதான். இந்த பால தெரியுமா, இந்த பால தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எளியனை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவிடம் கறந்த நல்ல பாலும் இதுதான் இதுதான். இந்த பாபாவ தெரியுமா, இந்த பாபாவ தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எளியனை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உதைத்திட்ட பசுவிடம் கறந்த நல்ல பாலை குடித்த பாப்பா இதுதான் இதுதான். இது மாதிரி உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல நிறைய பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க சொல்லி பார்த்தா எங்களை மாதிரி வயசான வாழ்க்கை என்ன ஆகும்னா, த சிஸ்டம் இஸ் ரீஜுவினேட்டட். எங்களுடைய பஞ்சாயத்து பள்ளியின் ஞாபகங்கள் வரும். பஞ்சாயத்து பள்ளினா நாங்க படிச்சது அப்படின்னா எங்களோட கிராமத்து பள்ளிக்கூடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐ ஹோப் அரவுண்ட் 75 அதுலேருந்து ஆரம்பிச்சு 75 நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ 72 ஆரம்பிச்சு ஏதோ 80 லைக் தட். அது வரையும் ஒரு 8 இயர்ஸ் எங்கள் ஒரு பஞ்சாயத்தின் நடுநிலை பள்ளி திருமங்கலத்தில் படித்தோம். அப்போ எங்கள் வாத்தியாரால் சொல்லி கொடுக்கப்பட்ட பாடல் இன்று வரை மறக்காமல் இருப்பது அந்த கோஜென்ட், அந்த லிங்க் மூலமாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டது. ஸோ இது மாதிரி என்னென்ன பாடல்கள் உங்களுடைய சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் சொல்லி பார்க்கின்ற சமயத்திலே த சிஸ்டம் இஸ் ரீஜுவினேட்டட், மெமரி திருப்பி என்ஹான்ஸ் ஆகும், குழந்தைகள் பழைய ஞாபகம் இப்போ சொல்கிறோம் பாருங்களேன், அந்த டிசீஸ் நியூரான்லாம் வயசாகிடுதுன்னா அப்படியே டீஜெனரேட் ஆகுது அப்படிலாம் சொல்கிறா பாருங்களோ, அதெல்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.